ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டெக்னாலஜி. இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு நேம் அவுட் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் உள்ள அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அலைட் மோஷன் ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ளஸ் ஐகான்ல அதை கிளிக் பண்ணிடுங்க. 1:1 அப்படிங்கிற அந்த ரேஷியோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த இமேஜோட டவுன்லோடிங்க நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரா பிக்சல் அப்படின்ட்டு இருக்குல்ல. ஸோ இதை மட்டும் நம்ம கொஞ்சம் மூவன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட டியூரேஷனை உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. நாங்கள் 30 seconds தான் கரெக்டாக வச்சுருக்கேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்ல, ஏஎன் இருக்கு அந்த டெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு ஃபாண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபாண்ட் நேம் வந்து அப்பல்லு, இந்த ஃபாண்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபாண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்போவுமே நம்ம ஒரு நேம் வந்து எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும், ஓகேவா? இப்போ வந்து மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதில் போய்ட்டு ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஒரு ரெட் லைன் வர வரைக்கும் கரெக்டாக சென்டரில், அதுதான் சென்டரு. ஸோ கரெக்டாக சென்டரில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதோட டியூரேஷனுமே 30 seconds ட்ராக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு ஹார்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம், ஜே, ஓகேவா? ஜேவா டைப் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஹார்ட் போனஸ் ஹார்ட் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வேறு ஹார்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்கள் விருப்பம், ஓகேவா? நான் வந்து பிங்க் கலமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கலாம், லைட்டாக மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மூவன் ட்ரான்ஸ்ஃபார் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே? அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எஃபெக்ட்ஸில் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஹியூ ஷிஃப்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஒரு கீ, எண்டிங் ஒரு கீ வைங்க. அண்ட் எண்டிங் கீயை மட்டும் இந்த மாதிரி கரெக்டாக வந்து நல்லா மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க செமையாக இருக்கும், ஓகேவா? இப்போ திரும்பவும் ஒரு ஆட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 0 டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஸோ ஃபோட்டோகிராமி ஹார்ட், ஓகேவா? ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுக்குமே நம்ம வந்து ஷூ ஷிஃப்ட் எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ கொடுத்துக்கோங்க, ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதுவுமே கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம்னா நமக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த பாரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை 30 seconds வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிட்டு இந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு பிளெண்டிங்கில் லைட்டில் போயிட்டு ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்ளை பண்ணி அப்படியே கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன், பெர்ஃபெக்டாக இருக்கும், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஸோ இந்த ஹார்ட்க்கு வந்து போனஸ் ஹார்ட், சாரி, எஃபெக்ட் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஹியூ ஷிஃப்ட்டு அது நல்லால ஒரு மாதிரியாக இருக்குது, அத்தனால அந்த போனஸ் ஹார்ட் மட்டும் ஹியூ ஷிஃப்ட்டே ஆட் பண்ணிட்டு அதை டெலிட் பண்ணிட்டேன், ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பாப்பு அப்புறம் எழுதிருக்குல்ல, ஸோ அந்த நிக்னேம் மாதிரி நீங்கள் வேறு நிக்னேம் வந்து எழுதிக்கோங்க. பட் இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் வந்து எனக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஆட் பண்ணாமல் அந்த ஹார்ட்க்கு ஆட் பண்ணுறேன். ஸோ ட்ராயிங் ப்ராசஸ் போங்க, இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ட்ராயிங் ப்ராசஸ் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எண்டிங்கில் வச்சு எண்ட் கேட்டகரியில் வச்சுட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ, எண்டிங் ஒரு கீ. ஸோ எண்டிங்கில் எண்டிங்க்கும் ஒரு நிமிஷம் முன்னாடி, ஓகேவா? வச்சுக்கோங்க, கீ வச்சாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வச்ச கீயை இந்த மாதிரி நல்லா பிடிக்கும், அது சும்மா இருந்துச்சாலும் ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக அதுக்கு இந்த எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சென்டர் டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் விட்டீங்கனாக்கும் நல்லாயிருக்கும் அந்த பாப்புங்கிற வேர்டுக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ இது சூப்பராக வந்துட்ருக்கும். அண்ட் சைடில் வந்து இந்த ஹார்ட் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்ட் பார் ப்ளே ஆகிட்டுருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட கலர் வந்து பிளாக்காக சூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பிளெண்டிங் கொடுக்க முடியும். ஸோ இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொடுத்துக்கோங்க, ஓகேவா?
இதுக்கு எஃபெக்ட்ஸில் ஆட் எஃபெக்ட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் சிம்பிள் ஸ்டார் ஃபை அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் டெம்ப்ளேட் மேக்கிங் வீடியோ சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம், அது பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ சைஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் சைஸை வந்து பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிட்டு நான் கொஞ்சம் வந்து எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி காட்டுறேன். அமௌண்ட்டுன்னு இருக்குல்ல, ஸோ இது எவ்வளோ வந்து உங்களுக்கு இந்த பார்ட்டிகல்ஸ் வேணுமோ அவ்வளோ இது. நம்ம பொசிஷன் இருந்திருக்கு, எக்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ்னு இந்த பக்கம் போகும், எக்ஸ் மைனஸ் இந்த பக்கம் போகும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒய் இருக்குல்ல, ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மூவ் பண்ணணும் கீழே போகும், மைனஸ் மூவ் பண்ணிங்கன்னா மேலே போகும். அண்ட் இது ரொம்ப இது ரெண்டுமே இல்லாமல் இசட் மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஓகே இந்த மாதிரி டெப்த்தில் போகிற மாதிரி இருக்கும், எல்லாமே நல்லாவா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி ஒய் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டார்டிங்க்கு எண்டிங்க்கு. இந்த மாதிரி நீங்கள் எக்ஸை யூஸ் பண்ணாலும் சரி, ஒய் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த கீஸ் மட்டும் மறக்காமல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிளண்டிங் மோட் இருக்கும், அதை ஸ்க்ரீன் வச்சுட்டு திரும்பவும் பிளாக் சாரி பேக் வந்து பிளட்டிங்கில் போங்க. அப்போ தான் நம்ம எஃபெக்ட் கரெக்டாக க்ரியேட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? இப்போ பிளண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு லைட்டில் போயிட்டு ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த பிளாக் வந்து போயிடும், நமக்கு அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பராக அந்த பார்ட்டிகல்ஸோட பிளேயராக இருக்கும், சூப்பராக இருக்குது, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பார்டர் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டுக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஸோ கரெக்டாக வந்து இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சாங் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாங் வந்து நான் ஆட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ என்னுடைய வாட்டர் மார்க்கை நான் ஆட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது வீடியோ, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதை வந்து என்ன எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஸோ இது எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சதுக்கு வரும், ஸோ சேவ் அப்படின்னு சொல்லி வரும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா கேலரிக்கு சேவ் ஆகும். ஸோ இவ்வளோ தான் நம்ம செம்மையை ரெடி பண்ணி முடித்தாச்சு, ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ மட்டும் பிடிச்ச ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிடுங்க, ஓகேவா? ஒவ்வொரு லைக் மட்டும் இல்லை, ஒவ்வொரு டிஸ்லைக்குமே கூட என்னோட மோட்டிவேட் தான். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன், பாய்.